வழக்கம்போல் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. வழக்கம்போல் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ரோஸ்ட் பண்ண போகிறோம். வழக்கம்போல் இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ண போகிறோம். வழக்கம்போல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வழக்கம்போல் வீடியோ இன்ட்ரோ பண்ண போகிறோம். வெல்கம் டு அமேசிங் ஆல். டுடே ரோஸ்ட் டு ப்ளூ சட்டை மரன். லெட்ஸ் கோ நவ். அங்கிள் எல்லாரும் வழக்கம் போல் பண்ணுறாங்க, வழக்கம் போல் வீடியோ எடுக்கிறாங்க, வழக்கம் போல் பண்ணுறாங்கன்றீங்களே. பட் நீங்கள் ஏன் வழக்கம் போல் எல்லா வீடியோவிலையும் விளம்பரத்தை விற்றுட்டு இருக்கீங்க? வாங்க 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 வாங்க, ஏதோ ரோட்டில் நின்றுக்கிட்டு ஏதோ காய்கறி விற்கிற மாதிரி வாங்க வாங்க, இந்த இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ஏர் ஆயில வாங்கி மண்டையில் தடவி பாருங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் விற்கிறீங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ட்ரேடிங்ஸ் வைக்கிறீங்க, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ லேகியில் ஒர்க் பண்ண மாதிரி லேகியத்தை வைக்கிறீங்க. வாங்க 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 வாங்க, லேகி எந்த லேகியை வாங்குங்க, இவ்வளோ லேகியை வைக்கிறீங்களே. பட் நீங்கள் ஒரு லேகி மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வெள்ளியாக இருக்கலாம். தங்க பாஸ்பா, இதை ஒரு மாதம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, வழக்கம் போல இவர் போய் தியேட்டர்ல உட்காந்து வழக்கம் போல சும்மா ஃபைட்ஸ் எல்லாம் வரும், அந்த அளவுக்கு வரல. இது சின்ன குழந்தை வச்சு ஒரு ஃபைட்டர் இருந்தா அந்த ஃபைட் பாக்கும்போது பயங்கரமா இருந்ததுதான். அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா தியேட்டரில் போய் படம் பார்த்துருக்கூடாது, இனிமேல் படம் பார்க்கறதா இருந்தால் ஓடிடியில் மொபைலில் போயிட்டு. எங்கே ஓடிடியில் நீங்கள் காசு கூட கட்ட மாட்டீங்க, நீங்கள் எத்தனை பார்ப்பீங்கன்னு தெரியும். தமிழ் ராக சேர்ந்து இறங்கிட்டு டெவலப் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த கதை நல்லா புரியும். ஏன்னா உங்கள் மண்டையில் இருக்குது ஃபுல்லாக அது தானே, அதனால தான் நீங்கள் எல்லா கதையும் வழக்கம் போல் இப்படி தான் இருக்குது அப்படி தான் இருக்குதுன்றீங்க. அடுத்த வச்சு காய் வேறு அறிவுரை சொல்லிட்டு ஏன்பா டிசி காமிக்ஸ் கொடி கொடியாக பொட்டி பொட்டியாக பணத்தை போட்டு படம் எடுக்கிறீங்களா? அதில் ஒரு பொட்டி தீங்கன வந்து அங்கிள் கிட்டே கொடுத்துருந்தீங்கன்னா நேரம் அங்கிள் படம் சூப்பராக சொல்லியிருப்பார்ல, சூப்பராக இருக்க படம் அப்படின்னு கன்ஃபார்ம் சொல்லியிருப்பார். அதை விட்டு விட்டு நீங்கள் அவ்வளோ கோடி செலவு பண்ணீங்களா? அங்கிள் கிட்ட ஒரு பொட்டி கொடுத்துருந்தா கூட இந்நேரம் படம் எப்படி இருக்கு சொல்லியிருப்பாங்களா? எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்களா? என்னப்பா நீங்கள் பழக்க தெரியாத பசங்களாக இருக்கீங்களேப்பா. இன்னொரு வாட்டி நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், ஒரு பொட்டியை தீங்கன்னு வந்துட்டு அங்கிள் கிட்ட கொடுத்துருங்க, அவரும் வழக்கம் போல் படம் நல்லா இருக்குன்றவர் வழக்கம் போல் வியூஸும் நல்லா வந்துடும். அடிச்சு தூள் கலப்பிருந்தாங்க, ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு சரியான சேசிங் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்போ என்ன சொல்ற, அடிச்சு தூள் கலப்பிடுவாங்க ஃபுல்லா ஃபைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அவெஞ்சர்ஸ் படத்துல எண்ட் கேம்ல போகும்போது என்ன சொல்ற, ஃபுல்லா ஃபைட்டாவே போடுறானுங்க, ஃபுல்லா சண்டையா போடுறானுங்க, ஒரு கதையே இல்லை அப்படின்ற. ஏன் இப்படி பண்ணலாம் அப்படி வர, அப்படி பண்ணலாம் இப்படி வர, உனக்கு என்னதான் பிரச்சனை, பொட்டி வாங்கலன்ட்டு பிரச்சனையா, இல்ல நீ மூவி எடுக்கிறதுக்கு பொட்டி வரல உன்னால மூவி எடுக்க முடியலன்ட்டு பிரச்சனையா? ஆசையே அழிவுக்கு காரணம். ஆசையாக அழிவு காரணம்னு சொன்னாரே, உண்மை உண்மை. ஏன்னா நீ எல்லாருக்கும் லேகியத்தை வித்த, அதே சமயம் தலையில் டையை தடவை மைய தடவைங்க சொல்லிட்டு வித்த, கடைசியில் எல்லாருக்கும் விற்று விற்று தலைவனுக்கு தலையில் முடியே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? அதுதான் ஆசையே அழிவுக்கு காரணம், தலையில் முடியலாம் போனது தலைவனுக்கு காரணம். ஏண்டா ஒரு சூப்பர் ஹீரோ படத்தை எடுத்து வைக்கிறான்னு சொன்னால் அறிவுரை சொல்லிட்டு மாவண்ண இங்கிலீஷ்காரனுக்கு தமிழ் தெரியாது, அதனால தப்பிச்ச நீ. ஏண்டா என்ன கணக்கு ரொம்ப வலிஞ்சு காசா வந்து கொட்டணுங்கிறதுக்கு காசா கொட்டணும்னு நினச்சிட்டு போவே, அது என்ன கொக்கு தலையில் வெண்ணெய் வைக்கிற மாதிரி ஒரு கதை நினைக்கிறீங்க? ஏன் அங்கிள் வீடியோவில் பாதி ஃபுல்லாக ஆடு தான் போடுறீங்க, பாதி தான் வீடியோ பேசுறீங்க, நீங்கள் ஏன் ஃபுல்லாகவே ஆடாக பேசிட்டு சம்பாதிச்சு போயிடலாமே, அது எதுக்கு கொஞ்சோண்டு மட்டும் கடைசியில் வீடியோ பேசுறீங்க? இது என்ன கொக்கு தலையில் வெண்ணெய் வச்சா மாரி மொத்தமாக பேசிட்டு போயிடலாமே, இது என்னடா தலையை சுற்றி மூக்கு சொல்கிற கதையாக இருக்குது. கல்லை மட்டும் நீங்கள் ரோட்டில் கிட்டே எங்கேயும் கண்டிங்கன்னு வச்சுங்க, அதை எடுத்து பொறுப்பாக கொண்டு போய் குப்பை தொட்டில் போட்டு போயிருங்க. அந்த கல் கண்டி கிடச்சிது பொறுப்பாக சும்மா குப்பை தொட்டில் போட மாட்டோம், உன் மண்டை மேலே தான் போடுவோம். திருவிழாலாம் வேஷம் கட்ட மாட்டாங்க, புலி வேஷம் அந்த மாதிரி புலி வேஷம் போட்டுட்டு வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு அந்த சண்டையை பார்த்துட்டு இந்த படம் பார்த்துக்கிட்டீங்க. ஏன்பா டிசி ஃபேன்ஸ் பார்த்துங்கப்பா, தலைவன் பாட்டு படத்தை நல்லா கழி கழி ஊற்றிட்டு இருக்கான். மொத்தத்தில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு வீடியோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாதி ஃபுல்லாக ஆடு தான் இருக்கும். ஏதாவது அவர் பேசுகிற லேகியம் தான் விற்றுட்டு இருப்பாரு. பேசாமல் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரோட்டில் நின்று லேகி விற்றுருங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. என்னப்பா இனிமேல் பார்த்துக்கும்பா, டிசியாக இருந்தாலும் சரி மார்வலாக இருந்தாலும் சரி எந்த மூவியாக இருந்தாலும் சரி அங்கிள் கிட்ட வந்து கதையை காமிச்சிட்டு கதை நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு படம் எடுங்க. அப்படி நல்லா இருக்குன்னு சொன்னால் மூக்கிலேயே அவரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு படம் எடுங்க. அவர் யாருன்னு வச்சுங்க, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படி அப்படின் தெரியுமா, தெரியும் அமெரிக்காவில் படிச்சு அங்கேயே கோல்டு மெடல் வாங்கினவர் கிறிஸ்டபர் நோலனுக்கு அவர் கதை எழுதி சொல்லி கொடுத்தவர் தான் அவரு. அப்படியே போட்டு அவர் பிஹெச் அங்கிள் ஒரு படம் எடுக்க போறாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல யாருமே இல்லாம, வழக்கம் போல ஸ்கிரீன் பிளே எதுவுமே இல்லாம, வழக்கம் போல ரெண்டே கையை வச்சு டிஃப்ரெண்டா ஒரு மூவி எடுக்க போறாரு. அந்த மூவிய களி களி ஊத்தி டிவி பண்ணிக்கோங்கோ. ஸோ வழக்கம் போல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி வழக்கம் போல பெல் ஐக்கான ஆயிடுறீங்க, வழக்கம் போல எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சா பெரிய சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டீங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் லூசு பையன்டா நீ, நேரே பேசுவோம்டா, மறைஞ்சு ஏன்டா பேசணும்?